மதுரை அண்ணா நகரைச் சேர்ந்த ஐம்பத்து நான்கு வயது கட்டிட ஒப்பந்ததாரர் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி உயிரிழந்தார் இவர் மதுரையில் உள்ள மசூதிகளில் தொழுகை நடத்துவதற்காக தாய்லாந்தைச் சேர்ந்த ஒன்பது பேரை மதுரைக்கு அழைத்து வந்திருந்தார் அவர்கள் மூலம் கொரோனா தாக்கம் பரவியிருக்கலாம் என்ற அச்சத்தில் தாய்லாந்து நபர்கள் தேடப்பட்டு வந்தனர் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி தாய்லாந்து நபர்கள் பிடிக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது இதில் இருவர் மட்டும் கொரோனா அறிகுறியுடன் இருந்ததால் மதுரை அரசு மருத்துவமனை தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டனர் மற்றவர்களுக்கு கொரோனா பாதிப்பு இல்லாத நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இதையடுத்து உயிரிழந்த நபரின் தெருவில் இருந்த முப்பத்தைந்து வீடுகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்டோர் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் தாய்லாந்து நபர்கள் சென்று வந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ளவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டனர் மேலும் அவர்கள் சென்று வந்த பகுதிகளெல்லாம் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை அரசு மருத்துவமனையில் தற்போதுள்ள கொரோனா வார்டில் இருபது படுக்கைகள் உள்ள நிலையில் கூடுதலாக இரண்டு கொரோனா வார்டுகள் நாற்பது படுக்கைகளுடன் செயல்பாட்டுக்கு வந்தன இங்கு சிகிச்சை அளிக்கும் டாக்டர் நர்ஸ் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பிற்காக என் நைன்டி ஃபைவ் ரக மாஸ்குகள் நாற்பதாயிரம் வரை இருப்பில் உள்ளது என டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர் அதுமட்டுமின்றி வெளிநாட்டிலிருந்து மதுரை வந்தவர்கள் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சின்ன உடைப்பு தோப்பூர் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் தற்போது வரை ஐநூற்று ஐம்பது பேர் வீடு மற்றும் முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என கூறப்படுகிறது